वेलकम टू हनीबीज। हेलो फ्रेंड्स, इन्नैक्कु नाम ஒரு சூப்பரான அடையும் அவியலும் பார்க்க போறோம். இப்போ அடைக்கு இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் நான் இட்லி அரிசி எடுத்துக்கேன். நீங்கள் இட்லி அரிசி எடுத்துக்கலாம், புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு பருப்பு போட்டால் தான் நமக்கு டேஸ்டாக கிடைக்கும். இந்த டம்ளரில் முதல்ல குழம்பு கடலை பருப்பு எடுத்துருக்கேன். குழம்பு கடலை பருப்பு இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். அடுத்து துவரம் பருப்பு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற துவரம் பருப்பு. இது ரெண்டும் சேர்ந்து முக்கால் அளவுக்கு வந்துச்சு. அடுத்து இதுக்கு மேலே பாசிப்பருப்பு, அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம் பருப்பு, தோல் இல்லாத உளுத்தம் பருப்பு, உருட்டு உளுத்தம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த ஒரு கப்பை ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இதுவும் ஒரு கப்பு, இதுவும் ஒரு கப்பு இருந்தால் தான் டேஸ்டாக இருக்கும். இதை மூணு தடவை நல்லா கழுவிடணும். நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வைக்கணும். இது மேலேயே அரிசி மேலேயே 10-15 உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். மிளகாய் வத்தலையும் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். 2 மணி நேரம் ஊறணும். ரெண்டுமே 2 ஹவர்ஸ் ஊற வைத்ததுக்கு அப்புறம் பாருங்கள், வத்தல் நல்லா ஊறிடுச்சு, அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 6 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அடுத்து 1 ஸ்பூன் சின்ன சீரகம், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இதை போட்டு முதல்ல அரைச்சிக்கணும். 2 சுற்று சுற்றினதுக்கு அப்புறமா நாம் ஊற வச்சுருக்க அரிசியை போடணும். அரிசியும் வத்தலையும் போட்டு ஒரு திருப்பு திருப்புறோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பருப்பையும் போட்டு நல்லா ஆட்டி முழுசாக எடுத்து வச்சுக்கணும். பருப்பையும் அரிசியும் நல்லா ஆட்டி எடுத்துருக்கோம். அந்த பாருங்கள், மாவு அடமாவும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். முருங்கைக்கீரை உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்னா முருங்கைக்கீரையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பொடிச்சு பொடிச்சா நல்லா நறுக்கி போட்டிருக்கோம் வெங்காயத்தை. இப்போ தோசை ஊற்ற போகிறோம். கல் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் மாவு எடுத்து தோசை மாதிரி ஊற்றி, இதில் கொஞ்சம் நல்ல எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சுற்றி விடுங்க. பாருங்கள், இப்போ திருப்பி போட்ட உடனே எப்படி இருக்குது, நல்லா செவந்து வந்துருச்சு. இனி எடுத்து அடை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சு. அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த அடைக்கு சூப்பரான அவியல், அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அவியலுக்கு தேவையான காய்களை பார்க்கலாம். சேனைக்கிழங்கு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, வாழைக்காய், அவரைக்காய், பட்டர் பீன்ஸ் எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்கிற இந்த காய்களை நான் எடுத்திருக்கேன். வெள்ளை பூஷணி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது சூப்பராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். எல்லா காய்களையும் ஒரே நீள வாக்கில் நான் யூனிஃபார்மாக நறுக்கியிருக்கேன். இப்படி நறுக்கினா தான் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், பீன்ஸ் பாருங்கள் எப்படி நறுக்கியிருக்கேன், உருளைக்கிழங்கு பாருங்கள், எல்லாம் யூனிஃபார்மாக நறுக்கியிருக்கேன். இப்போ அடுத்து இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். இப்போ அவியலில் செய்ய போகிறோம். அவியலை நான் குக்கரில் செய்கிறேன். இன்றைக்கி நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கள் எல்லாத்தையும் குக்கரில் போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. அடுத்து அது தேவையான அளவு உப்பு போடுங்க. பாருங்கள், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை மூடி 3 விசில் விடணும். 3 விசில் வந்தோடனே இறக்கிடலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு கடாயை எடுத்து அது நல்லா காஞ்ச உடனே தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் அவியல் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, அது சீரகம்,
சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு காய்கறிகளெல்லாம் அதை போட்டு நல்லா கிண்டி விடணும். காய்கறிகள் நல்லா கிண்டின உடனே தயிர், நல்ல கெட்டி தயிர், ரெண்டு ஸ்பூன் தயிரை இதை விட ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணி லேசாக ஒரு கிண்டு கிண்டிடணும். தயிர் விட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது, விட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். சுவையான சூப்பரான அடை அவியல் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.